அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நற்றினையின் கருத்துமலைச்சாரல் நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரிலிருந்து சாமி. என்ன நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஒரு நாலஞ்சு நாளாக என்னுடைய உடல்நிலை மற்றும் வேலைப்பழு காரணமாக உங்களை எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. அதற்காக என்னுடைய வருத்தத்தை நான் இதன் மூலம் பதிவு செய்திருக்கிறேன். நிறைய பேர் என்னை தேடி இருக்கிறீங்க, உங்கள் அன்புக்கு நன்றி. பருவமழை பொய்த்தாலும் பொய்க்கும், நற்றினையின் கருத்து மழை ஒரு நாளும் பொய்க்காது. இனிமேல இது போன்ற சிறு இடைவெளிகள் நம்மிடையே வராமல் நான் கவனிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ் ஒரு புகழ் வாய்ந்த தத்துவ மேதை. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட கல்வி கற்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக வந்தாங்க, விண்ணப்பித்தாங்க. சாக்ரட்டிஸ் பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே, அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எவ்வளோ வித்தியாசமான ஆள், பகல் நேரத்தில் கையில் ஒரு விளக்கோட அவர் தெருவில் பைத்தியாரம் மாதிரி சுற்றிட்டு இருந்தார். அப்போது கேட்டாங்க எல்லாரும், என்னத்ததுங்க தேடுறீங்க பகல் நேரத்தில் கையில் விளக்கு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், மனிதரை காணவில்லை, நல்ல மனிதரை காணவில்லை, அந்த மனிதன் எங்கே என்று தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சாதாரணமாக நல்ல குணமுள்ள மாண்புமிக்க மனிதரையே பகல் நேரத்தில் விளக்கோட தேடுன அந்த சாக்ரட்டிஸ் தன்னுடைய மாணாக்கர்களை சும்மா தேர்ந்தெடுத்துருவாரா என்ன? அவரை தேடி ஆர்வமாக வர்ற மாணவர்களுக்கு ஒரு சின்ன சோதனை வைப்பார். வேற ஒன்றும் கிடையாதுங்க, அவர் வீட்டுக்கு பின்னால் ஒரு குளம் இருந்துச்சுது, அந்த குளத்தை போய் பார்த்துட்டு வாங்க, அதில் என்ன தெரியுது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நிறைய பேர் அங்கே போவாங்க. போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குளம் நிறையா தண்ணி இருந்துச்சுது, அந்த தண்ணியில் எங்கள் முகம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற எல்லாரையும் அவர் அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவார், அவங்கள அவருடைய மாணவர்களாக தேர்ந்தெடுக்க மாட்டார். ஒரு சிலர் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குளத்தை பற்றியும் குளத்தில் பூத்து குலுங்குற அழகான தாமரை மலர்களை பற்றியும் அங்கே நீந்தி விளையாடுகிற மீன்களை பற்றியும் அந்த தாமரை இலை மேலே அங்கங்கே ஓடி ஆடுகிற தவளைகளை பற்றியும் எடுத்து சொல்லுவாங்க. அவங்கள தான் அவர் மாணவர்களாக சேர்த்துக்குவார். இதை கூட ஒரு பெரியவர் கேட்டாராம், எல்லாரும் உங்கள்கிட்ட ஆர்வமாக தானே பாடம் கற்றுக்க வராங்க, நீங்கள் ஏன் மற்றவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாங்க. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாராம், எந்த விஷயத்தையும் சாதாரணமாக பார்க்காமல் சற்று ஆழ்ந்து நோக்குபவரே சிறந்த மாணவராக முடியும், அவருக்கே இங்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாராங்க. ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து நோக்கினா மட்டும்தான் அதை பற்றி நாம் முழுமையாக அறிய முடியும். அப்படித்தானே? நன்றி, வணக்கம்.